வீரர்கள் ஆடும் விளையாட்டான ஏறுதழுவுதல் அரங்க திறப்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் ஐ பெரியசாமி அவர்களை, ஏவா வேல் அவர்களை, மூர்த்தி அவர்களை, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, உள்ளாட்சி பிரதிநிதிகளே, தலைமைச் செயலாளர், மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட அரசு உயர் அலுவலர்களே, வீரம் செறிந்த காளைகளை வளர்த்த குடும்பத்தினர்களே, காளைகளை தழுவதற்கக்கூடிய இளங்காளையர்களே, பத்திரிகை ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். வீரதீர விளையாட்டுக் களத்தை திறந்து வைக்க வந்திருக்கிறேன். மதுரையை தூங்கா நகரம் என்பார்கள். போட்டி என்று வந்துவிட்டால் தோல்வியை தூள் தூளாக்கும் நகரம் என்பதை வாடிவாசல் ஆண்டுதோறும் மெய்ப்பித்துக் கொண்டிருக்கிறது. தமிழர் பண்பாட்டு விளையாட்டான ஏறுதழுவுதலுக்கு சங்கம் வளர்த்த மதுரையில் இந்த மாபெரும் அரங்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசால் கட்டி எழுப்பப்பட்டிருக்கு. அதுவும் தமிழ்ன தலைவர் கலைஞர் அவருடைய நூற்றாண்டு விழா கொண்டாடுகிற ஆண்டில் அமைக்கப்பட்டிருப்பது கூடுதல் சிறப்பு. பல்லாயிரம் ஆண்டு பெருமை கொண்ட நம்முடைய தமிழ்னம் கொண்டாடும் தழுவுதலுக்கான அரங்கத்தை கட்டி எழுப்பியவன் இந்த ஸ்டாலின் என்று வரலாற்று என்னுடைய பெயர் இடம்பெறுவது எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெருமை. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்து 3 ஆண்டுகள் ஆகியிருக்கு. அதுக்குள்ள 3 முக்கியமான கம்பீர சின்னங்களை இந்த மதுரையில் ஏற்படுத்தியிருக்கோம். 1, தமிழினத்தோட பழமையை சொல்ற கீழடி அருங்காட்சியகம் மதுரைக்கு அருகில் அமைக்கப்பட்டிருக்கு. 2, கலைஞர் பேரால மாபெரும் நூலகம் பிரம்மாண்டமா மதுரை மாநகரில் அறிவு மாளிகையா அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ 3, இந்த கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கம் ஜல்லிக்கட்டுக்கு பேர் போன அலங்காநல்லூரில் அமைக்கப்பட்டிருக்கு. இதை சொல்ல நேரத்தில் 2015 அறிவிச்சு இன்னைக்கு வரைக்கும் மதுரைக்கு இன்றைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசால் கொண்டு வரப்படாத ஒரு திட்டமும் இருக்கு. அது உங்க ஞாபகத்துக்கு வந்தா அதுக்கு நாம் பொறுப்பு இல்லை. இந்த அரங்கத்தை கம்பீரமாகவும் அழகாகவும் அமைச்சு கொடுத்த பொதுப்பணித்துறை அமைச்சர் மாண்புமிகு ஏவா வேல் அவர்களை பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். அவரோட சாதனை பட்டியல்ல இப்போ இந்த கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கமும் சேர்ந்துடுச்சு. சென்னையில கலைஞர் நினைவகமும் விரைவில் திறக்கப்பட இருக்கு. இந்த விழாவை மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்துள்ளார் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் மூர்த்தி அவர்கள். தை மாதம் பிறந்தால மாண்புமிகு மூர்த்தி ஜல்லிக்கட்டு மூர்த்தியா மாறிடுவார். கோட்டைக்கு கூட வராம ஜல்லிக்கட்டு மைதானத்தில் இருந்துடுவார். அந்த அளவுக்கு ஏறுதழுதலுக்கு தனது உயிராக கருதக்கூடிய மூர்த்தியை நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன்.
இங்கு அமைஞ்சிருக்க இந்த பண்பாட்டு சின்னம் தமிழினத்தினுடைய பண்பாட்டின் மரபின் தொடர்ச்சி. சிந்து சமவெளி காலத்து முத்திரைகள்லயே திமிழ் காளைகள் இருக்கு. அதுல காளைகளோட நேர்கொண்ட பார்வையை நாம பார்க்கலாம். பல்லாயிரம் ஆண்டுக்கு முன்பு இருந்த ஓவியங்கள்ல திரண்டு தொங்கும் தாடையில் அகன்று வளைந்த கொம்பு கொண்ட காளைகள் இருக்கு. ஏன் கீழடையில் திமிழில் உள்ள காளையோட முழு எலும்புக்கூடு கிடைச்சிருக்கு. முல்லை நில மக்களோட வீர விளையாட்டா இருந்திருக்கு. பழந்தமிழ் இலக்கியங்களையும் இதை பத்தி உயர்வா பாடப்பட்டிருக்கு. எழுந்ததுகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலைஞர் பலர்னு ஏறுதழுவுதல் காட்சியை நம்ம கண் முன்ன கொண்டு வந்து காட்டுது கலித்தொகை. தை மாதம் தொடங்கி பொங்கலுக்காக முதல் மூணு நாள் அரசு கருவூலத்தை தவிர மற்ற பொது அலுவலகங்கள்ல மூடணும். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் கவர்னர் அறிவிச்சிருக்கார். தமிழர்களோட பண்பாட்டை சரியாக அறிந்தவர்களாக அந்த காலத்து கவர்னர்கள் இருந்திருக்கிறாங்க. ஆண்டுதோறும் தை மாதம் ஏறுதழுது நடக்கும் போது அலங்காநல்லூரும் அவனியாபுரமும் பாலமேடும் உற்சாகத்தோடு காணப்படும். இந்த பண்பாட்டு திருவிழா உலகம் முழுவதும் பேசப்படும் தான் இந்த அரங்கத்தை அமைக்கிற முடிவை எடுத்தோம். தலைவர் கலைஞருக்கு ஏறுதழுது போட்டி மேல தனி பாசம் உண்டு. அதனாலதான் தன்னுடைய மூத்த பிள்ளையான முரசொலையின் சின்னமா ஏறுதழுது காட்சியை வச்சார். 1974 ஆண்டு ஜனவரி மாதம் சென்னையில ஏறுதழுது போட்டிகளை நடத்தியவர் கலைஞர். சல்லிக்கட்டு, ரேக்லா ரேஸ் போன்றவற்றை 2006 சென்னை உயர்நீதிமன்றத்தோட மதுரை கிளை தடை செஞ்சப்போ பாதுகாப்பான முறையில நாங்க நடத்துவோம்னு உறுதியளிச்சு அனுமதியை பெற்றவர் தலைவர் கலைஞர். 2007 உச்ச நீதிமன்றம் ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிச்சப்பவும் தடையை நீக்கிறதுக்காக வலுவான வாதங்களை வச்சு வாதாடினதும் போட்டிகள் நடத்தலாம்னு அனுமதியை பெற்றதும் கழக ஆட்சியில் தான். ஆட்சி மாறியதும் 2014 ஜல்லிக்கட்டு நடத்த முடியாத சூழல் வந்தது. நம்ம இளைஞர்கள் சேர்ந்து மெரினா தமிழர் புரட்சின்னு சொல்ற அளவுக்கு 2017 மிகப்பெரிய மக்கள் போராட்டம் சென்னை கடற்கரையில் நடந்துச்சு. அமைதி வழியில போராடினவங்க மேல வன்முறையை ஏவி கூட்டத்தை கலைச்சி அன்னைக்கு இருந்த அதிமுக ஆட்சி அவங்கள ஆட்டோக்குள்ளேயே வச்சு தீ வச்சு கொளுத்தி அந்த கொடுமையான காட்சியெல்லாம் அப்போ வெளியாச்சு. தமிழ்நாடு முழுக்க நடந்த போராட்டங்களுக்கு அதிமுக ஆட்சி அடிபணிஞ்சது. அதன் பிறகுதான் மீண்டும் ஏறுதழுவுதல் போட்டிகள் நடத்துகிற நிலை உருவாச்சு. ஆனாலும் நிரந்தர தீர்வு எட்டப்படலை. ஒவ்வொரு ஆண்டும் அனுமதி தரம்ன்ற பேர்ல ஒன்றிய பாஜக அரசு நாடகம் ஆடுச்சு. ஆனால் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துட்டு தான் இருந்துச்சு. அந்த வழக்கில் ஒன்றிய அரசு உச்ச நீதிமன்றத்தில் என்ன சொன்னது தெரியுமா? ஜல்லிக்கட்டு, மாட்டு வண்டி பந்தயம் உள்ளிட்ட போட்டிகளை நாங்கள் அங்கீகரிக்கவில்லை. மாட்டு வண்டி பந்தயம், ஜல்லிக்கட்டு போட்டியை ஊக்குவிக்கும் திட்டமும் இல்லை. கிராமப்புற வீரர்களை ஊக்குவிக்கவும் கேலோ இந்தியா உள்ளிட்ட எந்த திட்டத்தின் கீழும் ஜல்லிக்கட்டு இல்லை என்று தெரிவித்தார்கள் ஒன்றிய அரசு தரப்பில். நமது திராவிட மாநில அரசு நீதிமன்றத்தில் என்ன சொன்னது? ஜல்லிக்கட்டு வெறும் பொழுதுபோக்கு போட்டி இல்லை, அது உழவர்களோட வாழ்வோடும் பண்பாட்டோடும் கலந்தது. போட்டிகளை பாதுகாப்பாக நடத்துறோம், காளைகளை நமது குடும்பங்கள் கவனத்தோடு வளர்க்கிறோம்னு அழுத்தம் திருத்தமா வாதங்களை வச்சோம். திராவிட மாநில அரசினுடைய தீவிர முயற்சியால் சல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தலாம் என்ற வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை கடந்த ஆண்டு மே மாதம் உச்ச நீதிமன்றத்தில் பெற்றோம்.
இவ்வளவு தடைகளையும் திமுக அரசு உடைச்சு எரிஞ்சது காரணத்தினாலதான் இன்னைக்கு ஏறுதழுவுதல் போட்டி கம்பீரமாக நடக்குது. இந்த சாதனை வரலாற்றோட தொடர்ச்சியா இந்த கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழு அரங்கத்தில் காளைகள் ஏறுதழுதல் பற்றிய அருங்காட்சியகமும் நூலகமும் அமைக்கப்பட்டிருக்கு. பல நூற்றாண்டுக்கு முந்தைய நூல்களும் ஓவியங்களும் புகைப்படங்களும் இங்கு இருக்கு. இதனை உருவாக்கி தந்த தமிழினைய கல்விக் கழகத்துக்கு நன்றி. அன்னை தமிழ்நிலத்துக்கு பேரறிஞர் அண்ணா தமிழ்நாடு என பெயர் சூட்டினார். தமிழுக்கு செம்மொழி தகுதி பெற்று தந்தார் தலைவர் கலைஞர். இன்னைக்கு தமிழர் பண்பாட்டு அடையாளமாக ஏறுதழுவுதலுக்கு நம்ம திராவிட மாடல் ஆட்சி அரங்கம் அமைச்சிருக்கோம். இந்த தருணத்தில் நான் உங்க கிட்ட கேட்க விரும்புவது, சாதி பிளவுகளும் மத வேறுபாடுகளும் தமிழர் ஒற்றுமையை சிதைக்க பிற்காலத்தில் உருவாக்கப்பட்டவை என்பதை உணர்ந்து தமிழர் என்ற நமது அடையாளத்தோடு இதுபோன்ற பண்பாட்டு திருவிழாக்களை ஒற்றுமையாக நடத்துவோம். இந்த அரங்கில் காளைகள் வீரமாக களம் இறங்கட்டும், காளைகள் தீவிரமாக காளைகளை தழுவட்டும். தமிழர்கள் அனைவரும் ஒற்றுமை உணர்வோடு கண்டுகளிப்போம். தமிழ் வாழ்க, தமிழ்நாடு வாழ்க, வீர விளையாட்டான ஏறுதழுவுதல் வெல்க. நன்றி, வணக்கம். விழா பேருரையாற்றும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை, மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் கீழக்கரை ஏறு தழுவுதல் நிகழ்வினை கொடியசைத்து தொடங்கி வைக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாடே அதிரப்போது, தமிழ்நாடு முதலமைச்சர் துவக்கி வைக்கிறார் எங்கள் நம்பிக்கை நாயகன்.